முன்பொரு காலத்தில் ஒரு காட்டுல ஒரு நரி இருந்துச்சு. அந்த காட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஏரியில ஒரு கொக்கும் இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நட்பு மலர்ந்துச்சு. ரெண்டு பேரும் தினமும் அன்றாட கதைகளை கேட்டு பேசி மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஒரு நாள் நரி கொக்கை பார்த்து தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு வரும்படி கூப்பிடுச்சு. கொக்கு ரொம்ப சந்தோஷமா சரி வரேன் அப்படின்னு சொல்லுச்சு. நரி சொன்ன நேரத்துல கரெக்டா கொக்கு நரியோட குகைக்கு வந்துச்சு. கம கமனு வாசனை வர்ற பாயசத்தை கொக்கு முன்னாடி நரி கொண்டு வந்து வச்சுது. ரொம்ப நல்ல வாசனை வந்த அந்த பாயசத்தை பார்த்து இதை எப்படி குடிக்கிறதுன்னு தெரியாம தன்னோட நீளமான அழகுனால அந்த தட்டுல குத்தி குத்தி பாயசத்தை எப்படி குடிக்கிறதுன்னு யோசிச்சுது. தன்னோட அழகுனால எதையுமே குடிக்க முடியல. அதோட அழகு கெட்டின பாயசம் அதோட வாய்க்கு எட்டவே இல்ல. ஐயோ பாவம், உன்னால இந்த பாயசத்தை சாப்பிட முடியலையா, நான் எப்படி சாப்பிடுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நரி தன்னோட தட்டுல இருந்த பாயசத்தை கடகடன்னு சாப்பிட்டுடுச்சு. கொக்கு சோர்ந்து போய் அவமானத்தால பசியோட திரும்பவும் போச்சு. நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டு கோபத்தோட தன்னோட இருப்பிடத்துக்கு திரும்பவும் போயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்ச நாள் போச்சு. அதன் பிறகு ஒரு நாள் கொக்கு நரி கிட்ட வந்து, விக்ரமா நீ என்னோட வீட்டுக்கு விருந்துக்கு ஒரு நாள் வரணும் அப்படின்னு அன்போட கேட்டுச்சு. நரியும் ரொம்ப சந்தோஷமா கொக்கோட வீட்டுக்கு விருந்துக்காக போச்சு. நரிய உட்கார வச்சு அதுக்கு எதிரில முக்காலில ஒரு குடுவைய வச்சு அந்த குடுவை முழுக்க ஒரு மீன் குழம்பு செஞ்சு வச்சிருந்தது அந்த கொக்கு. கமகமன்னு வந்த மீன் குழம்பு வாசம் நரியோட நாக்குல எச்சு ஊற செஞ்சது. ஆனா அந்த குடுவைக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் எட்டி பார்த்த நரியால அந்த மீன் குழம்பு சாப்பிட முடியல. ஆனா எப்படியாச்சும் மீன் குழம்பு சாப்பிடணும்னு பயங்கரமா முயற்சி பண்ணுச்சு நரி. ஆனா அதால கொஞ்சம் கூட மீன் குழம்ப எட்டவே முடியல. அதோட மூக்கு அந்த குடுவையோட வாய் வரைக்கும் கூட போகல. அப்ப கொக்கு, ஐயோ நண்பா உன்னால இந்த மீன் குழம்பு சாப்பிட முடியலையா, இங்க பாரு நான் எப்படி சாப்பிடுறேன்னு அப்படி சொல்லிட்டு மீன் குழம்ப ருசிச்சு ரசிச்சு ரொம்ப வசதியா சாப்பிட்டுச்சு. ஒரே நொடியில காலி பண்ணிடுச்சு. அப்ப ரொம்ப கோபத்தோட நரி சொல்லுச்சு, நண்பா இது துரோகம், நீ செய்யறது நியாயமா? நான் இவ்ளோ பசியோட இங்க வந்திருக்க, என்னால சாப்பிடவே முடியாத குடுவைய வச்சா என்னால எப்படி சாப்பிட முடியும், இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கொக்கு, நண்பா இது நீ கத்து கொடுத்த வித்ததான். இதுக்கு முன்னாடி நீ என்ன உன் வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சு நீ செஞ்ச காரியம் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி நரிக்கு நல்ல பாடம் சொல்லுச்சு. நரி எதுவும் பேசாம தனக்கு வேண்டியதுதான் கிடைச்சிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பசியோட திரும்பவும் அதோட வீட்டுக்கு போச்சு. வல்லவன் ஒருத்தன் இருந்தா அதுக்கு வல்லவனும் இருப்பாங்கிறது தான் இந்த கதையோட நீதி. உங்களுக்கு புரிஞ்சுதா? Hi kids, hope you like the video. Subscribe for more videos. Visit us in Facebook and Twitter. Thank you. Bye bye.